வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் சுண்டக்காய் வத்தல் மோர்க்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சுண்டைக்காய் வற்றல் ஒரு 15 போல் எடுத்துக்கோங்க. துருவன தேங்காய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 இல்லை 3 நம்பர் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைனா இதை விட்டுடலாம். ஆனால் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்ந்து அரைக்கும்போது மோர்க்குழம்பு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வைங்க. ஒரு அரை மணி நேரம் அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா அரைக்க வரும். அப்புறம் கட்டித்தயிர், புளிக்காத கட்டித்தயிர் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 5-6 கருவேப்பிலை இலை. ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச துவரம்பருப்பு, சீரகம், தேங்காய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல், தேங்காய் துருவல், ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி மோர்க்குழம்பு வச்சு பாருங்கள், அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ தயிரை நம்ம நல்லா கடைஞ்சி அதை மோராக்கி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு அதை ஒரு மிக்சர் ஜார்லேயே போட்டு ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ண போகிறேன். ஒரு ரொம்ப அடிக்க தேவையில்லை, ஒரு 2-3 தடவை அதை பல்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அது நல்லா மோர் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா மோர் ஆயிரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த மோர், அப்புறம் நல்லா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மோர்க்குழம்பு நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கலைன்னா வெள்ளை கலராக தான் வேணும்னா மஞ்சள் தூள் தேக்க தேவையில்லை. அதை நல்லா இன்னொரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு உளுந்தம்பருப்பு முதல்ல போடுங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்து உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க ஆரம்பித்த உடனே அதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கொஞ்சம் நல்லா செவக்க ஆரம்பித்த உடனே கருவேப்பிலையிலையே போட்டுருங்க. அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவை இருக்கு இல்லையா, மோரும் மசாலாவும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் அப்படியே டைரெக்டாக ஊற்றிடுங்க. ஊற்றி அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. எல்லா இதுவும் நல்லா சேர்ந்து கலக்கிற மாதிரி ஒரு தடவை கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு மோர்க்குழம்புல நம்ம ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மோர்க்குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அது நுரக்கூடி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதனால் அதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி அந்த நுரை அப்படியே சேர்ந்து வரும் சுற்றி, ஆனால் அது ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அந்த கொதிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ தான் அது வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நுரக்கூடி அப்படியே ஒன்று போல் அது ஏறி வரும்போது அது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி பாருங்கள் நல்லா அது சேர்ந்து நுரக்கூடி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அது கொதிக்க ஆரம்பிக்க போகிற அந்த ஒரு ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது கூட நல்லா நறுக்கின கொத்தமல்லி நல்லா சேர்த்துக்கோங்க, அப்போ வாசம் இன்னும் நல்லாயிருக்கும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக அது கொதிக்க ஆரம்பிக்க போகிற அந்த ஒரு ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம சுண்டவத்தலை அதில் போடுங்க. சுண்டவத்தல் ரொம்ப கருகிடக்கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நல்லா கலந்து விட்டு எல்லாம் ஒரே
எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப ஹையில் இருந்தால் வெளியே சீக்கிரம் கரிகிரும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது எல்லா பக்கமும் நல்லா ஒரு ஒன்று போல் ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஒரு ப்ரௌன் ஸ்டேஜில், ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக மாறும்போது அதிலிருந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மோர் குழம்புல அது மேலே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த சுண்டக்காய் வத்தல் மோரில் நல்லா ஊறி இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோர் குழம்பு நம்ம எல்லா இதுவும் பூசணிக்காய், வேறு மிளகாய் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி சுண்டக்காய் வத்தல் போட்டு செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் சுவையான, சத்தான, சுலபமான சமையலுக்கு மறக்காமல் நம்ம டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.